சுட்டி குட்டீஸ், நான் உங்கள் சில்லி. குட்டீஸ், நீங்கள் ட்வின்ஸை பார்த்துருக்கீங்களா? ஓ, பார்த்துருக்கீங்களா? தட்ஸ் குட். யாரெல்லாம் இங்கே ட்வின்ஸ்? மரியாவும் மேரியும் ட்வின் சிஸ்டராம், சூப்பர். ஜோயல் நோயல் கூட ட்வின்ஸ் பிரதராம், சூப்பரோ சூப்பர். சரி சரி, யாரெல்லாம் இன்னும் ட்வின்ஸாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேரை நோட்டிஃபை பண்ணுங்க, ஓகேயா? குட்டீஸ், டு யூ நோ சம்திங்? பைபிளில் கூட ஒரு ட்வின்ஸ் பிரதர் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவங்கள பற்றி தான் கதையாக சொல்ல போகிறேன். கேளுங்க குட்டீஸ், நம்ம ரெபெக்கா ஆண்டி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க வயிற்றில் ஒரே டிஷும் டிஷும், டமால் டமால்ட்டு ஒரே சண்டை தான், நம்ம அவெஞ்சர்ஸ் மாதிரி. ஏன் தெரியுமா? அவங்க ரெண்டு பையன்களும் முட்டி மோதி சண்டை போட்டுக்குவாங்க. இந்த ஆன்ட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வை காட் லைக் திஸ் அப்படின்ட்டு கேட்க காட் உடனே, டோன்ட் வரி சைல்ட், உன் வயிற்றிலிருந்து இரண்டு இனம் தோன்றும். இளையவன் இனம் வலிமை மிக்கதாக இருக்கும், மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் அப்படின்ட்டு சொன்னார் நம்ம கடவுள். ரெண்டு பையனும் பிறந்தாங்க. ட்வின்ஸ்னா சேமா தானே இருப்பாங்க குட்டீஸ். ஆனா இவங்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்டா இருந்தாங்க. மூத்தவன் மேல பொசு பொசுன்னு ஒரே முடி, தோலும் ரெட்டிஷா இருந்துச்சு. அதனால அவனுக்கு ஏசா என்று பெயர் வைத்தார்கள். இளையவன் பார்த்தா உடம்பு ஃபுல்லா அப்படி ஸ்மூத்தா வலு வலுன்ட்டு இருந்துச்சு. அவனுக்கு எந்த முடியும் இல்லை. அதனால அவனுக்கு யாக்கோப்புன்னு பேர் வச்சாங்க. நம்ம ஏசா ஒரு வேட்டைக்காரன், காட்டுக்கு போய் விதவிதமான விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி சுவையான கறி கொண்டு வருவான். சூப்பரா அவன் சமைக்கவும் செய்வான். இது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏசா வந்து எப்பவுமே அப்பா செல்லந்தான் குட்டீஸ். நம்ம குட்டி பையன் யாக்கோப்போ எப்போதும் அவங்க அம்மா கூடவே இருப்பான். அம்மாக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். ஸோ அவன் அம்மா செல்லம் குட்டீஸ். நம்ம ஈசாக்கு அங்கிளுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அதனால அவருக்கு கண்ணு தெரியாம போச்சு. ரொம்ப பாவம் இல்லை குட்டீஸ். அதனால அவரு ஏசாவை கூப்பிட்டு, தம்பி, எனக்கு பிடித்த கறிய வேட்டையாடி சமைச்சு கொண்டு வா, நான் அதை திருப்தியா சாப்பிட்டு உனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த எல்லா பிளெஸிங்ஸையும் கொடுப்பேன், அப்புறம் நான் நிம்மதியா கண்ணை மூடுவேன் அப்படின்னு சொன்னாரு குட்டீஸ். அப்படியே ஆகட்டும் அப்பா என்று ஏசா சொல்லி காட்டுக்கு போனா. இதை நைஸா ஒட்டு கேட்ட ரெபெக்கா ஆன்டி ஒரு ட்ரிக்கியா ஒரு பிளான் போட்டாங்க. செல்லப்பையன் யாக்கோப்பை கூப்பிட்டு, கண்ணு, நீ போய் நல்ல ஆட்டுக்கறி ஒன்று கொண்டு வா, அதை ருசியா சமைச்சு தரேன். ஏசா வந்து இருக்கேன் என்று சொல்லி உன் அப்பா கிட்ட கொடுப்பா. அப்பா சாப்பிட்டு ஏசா என்று நினைத்து உன்னை பிளஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயையோ, இது ரொம்ப தப்புமா? அப்பா என்னை தொட்டு பார்த்து என்னை கண்டுபிடிச்சிருவாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ட்டு அவன் பயந்து சொன்னான். உடனே ரெபெக்கா ஆன்டி, சில் மா சில், ஐ ஹாவ் அ சூப்பர் பிளான், ஜஸ்ட் வாட்ச் மீ அப்படின்னு சொல்லி முடிகள் நிறைந்த ஆட்டுத்தோலை அவன் கை மற்றும் தோல் மேல கட்டி விட்டாங்க. சுவையான உணவு சமைத்து கொடுத்தாங்க. அவனும், அப்பா, நான் ஏசா வந்திருக்கேன், சாப்பிடுங்கன்னு சொல்லி ஈசாக்கிடம் கொடுத்தான். ஈசாக்கும் அவனை தடவி பார்த்து ஏசா தான் கன்ஃபார்ம் பண்ணி உணவை ருசித்து சாப்பிட்டார். அப்புறம் ஏசா பேர்ல வந்த யாக்கோப்பை நிறைவாக ஆசீர்வதித்தார். குட்டீஸ், கதை இப்படி போக நம்ம அப்பாவும் ஏசாவும் வேட்டையாடி சமைத்து லேட்டா அவங்க அப்பா கிட்ட கொண்டு வந்தான். அப்பா, நான் ஏசா வந்திருக்கேன், சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொன்னான். ஈசாக்கு பக்குனாச்சு. ஐ எம் சாரி மை சன், ஐ எம் சாரி, உன் தம்பி என்னை ஏமாற்றி எல்லா பிளெஸிங்ஸையும் வாங்கிட்டான்ப்பா, ப்ளீஸ் பார்டன் மீ அப்படின்ட்டு ஓன்ட்டு அழுதார். ஏசாவுக்கு கோவம் கோவமாக வந்துச்சு. இது மாதிரி தான் முன்பு சுவையான கூழுக்காக என் மூத்தவன் தகுதியை இழந்தேன், இப்போ
எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களை ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். அவனை என்ன பண்ற பாருங்கன்ட்டு அவனை தேடி சென்றான். ஏசா கிட்ட இருந்து யாக்கோப்ப காப்பாற்ற ரெபேக்கா ஆண்டி அவனை அவங்களோட அண்ணன் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. தப்பித்தோம் பிழைத்தோம் என்று யாக்கோப்பு ஓடியே போயிட்டான். ஆமா, கிரேட் எஸ்கேப். சோ குட்டீஸ், எப்பவுமே பிளெஸிங்ஸ் நம்ம நேர் வழியா தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ட்ரிக்கி பிளான்ஸ் எல்லாம் நம்ம செய்யக்கூடாது, ஓகேவா? இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு கதையுடன் வரேன். நான் உங்கள் சில்லி.